Hi friends, welcome back to my channel. இங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell icon-உம் click பண்ணுங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து தமிழர் திருநாள் தைப்பொங்கல். சோ உங்க எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோ எனக்கு பிடிச்ச festival எதுன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் தான். ஏன்னா அந்த பொங்கல் அந்த கூட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இல்லாம நம்ம உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பொங்கல் festival வந்து mostly எல்லா ரிலிஜியன்ல இருக்கிறவங்களும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் அந்த சன்லைட்ஸ், முதல்ல வந்து நம்ம சன்னுக்கு தான் வந்து வச்சு படைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சாமிலாம் வந்து கும்பிடுவோம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் காட்ட முடியும் அப்படின்னு, பிகாஸ் எனக்கு இப்போ முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து சில சில ஓவர்வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், ஹைலைட்ஸ் மட்டும் காட்டுறேன். இன்றைக்கி என்னோடய பொங்கல் வந்து எப்படிலாம் போகுது, நான் என்னெல்லாம் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்டவ்வெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் தான் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். யூஸ்வலாக இந்த பொங்கல் பானையில் செய்வாங்க, பட் நான் இந்த டைம் எதுவுமே வாங்கலை. பார்த்திங்கன்னா நான் இங்கே பொட்டெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் கூட பொட்டெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அரிசியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ஏதோ அதிசயமாக ஒரு ரெண்டு கரும்பு மட்டும் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு காய்கறிகள். இது வந்து வாழைக்காய், புடலங்காய் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இந்த நாட்டு அவரைக்காய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறம் நாட்டு கத்திரிக்காய், இது நார்மல் வாழைப்பழம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். இந்த கிழங்கு வந்து எனக்கு பேர் மறந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு குண்டா செஞ்சாலும் அது ஃபுல்லத்தையும் காலி பண்ணிவிடுவேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 காய்கறி வெரைட்டி போடுவாங்க, இல்லை 7 போடுவாங்க, மேக்ஸிமம் 11 கூட போடுவாங்க. ஸோ அந்த 5க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7, 9, 11 அந்த மாதிரி போடுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 வெஜிடபிள்ஸ் தான் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி வச்சாச்சு, அந்த தண்ணி கொதிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம அரிசி பருப்பு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த பாத்திரம் பத்தும் நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கி வர்றதுக்கு நம்ம பால் ஊற்றுவோம். ஸோ இந்த பால் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துச்சு பொங்கலில். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பாகு காய்ச்சிட்ருக்கேன், வெள்ளைப்பாகு. எப்பயுமே அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட டபுள் டைம்ஸ் வந்து நம்ம சர்க்கரை எடுத்து பாகு வந்து பண்ணணும். 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இதை வந்து நம்ம இதில் பொங்கலில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நெய் ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து தாராளமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பொங்கல். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் நெய் போடுவாங்க, நான் அவ்வளோ போடல, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போடலாம், பரவாயில்ல, ஒரு நாள் பொங்கலுக்கு தானே. பொங்கலில் வந்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டிருக்கேன். இப்போது யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெய்யில் வந்து வறுத்துட்டு போடுவாங்க, பட் இந்த பொங்கலுக்கு செய்கிற பொங்கல் அன்னைக்கு செய்கிற பொங்கலில் வந்துட்டு டைரெக்டாக போட்டுடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பாத்திரம் ஃபுல்லாக வந்து பொங்கல் வந்துருச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன், இது ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1/2 கிளாஸ் விட்டால் போதும். அதுக்கப்புறம் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங் தால் வந்து விட போகிறேன், பாசிப்பருப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஃபுல்லாக உள்ளே போட்டுக்கலாம்.
ஸோ பருப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த காய்கறி, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அந்த காய்கறியும் பருப்பும் சேர்ந்து வந்து குக் ஆகும். ஸோ அவ்வளோதான், என்னடா நிறையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அது குக் ஆனதுக்கப்புறம் இதில் 1/4 தான் வரும். இதை மூடி வச்சு இப்போ நம்ம அப்படியே குக் ஆக விட்டுடலாம், ஒரு 10 minutes ஆகட்டும். அப்போ இந்த பட்டுப்புடவை கட்டிட்டு குக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது குக் ஆகிடுச்சு, இதுங்க காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து குக் ஆகி வந்திருக்கு. இன்னும் நல்லா வந்து இது வேகணும், அந்த பருப்பெல்லாம் கூட வேகணும். அது வரைக்கும் இது இதை குக் ஆகிட்டு இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம இதுக்கு போட வேண்டிய மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு 3 பொருள் தான் நமக்கு தேவை. அரிசி எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி, அந்த பாயில்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்களே அது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 tablespoons அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு எடுத்துக்கணும். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 tablespoon அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க, பொரி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் நம்மளுடைய சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு திரும்பியும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சியில் ஃபுட் ப்ராசஸரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கிரைண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி அப்படியே வந்து லைட்டாக கோர்ஸாக வந்து அரைக்கணும். பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கோர்ஸாக தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொடி வந்து அரைக்கும் போது ரொம்ப நெடியாக இருக்கும், அதனால் பார்த்து வந்து நீங்கள் அரைக்கணும். பட் இட்ஸ் ரியலி ஒர்த் இட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கிச்சனே அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு போட போகிறோம் தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon அளவுக்கு போடுறேன். நம்ம கூட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி இந்த மாதிரி தேங்காய் வந்து போட்டுடலாம். இது வந்து ஒரு மாதிரி கிரேட் பண்ண தேங்காய், நீங்கள் திருவுண தேங்காய் கூட போடலாம். இந்த கூட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டில் வந்து நோ ஆயில் நோ கீ எதுவுமே கிடையாது. ஒன்லி காய்கறி இது எல்லாம் தான் போட்டிருக்கோம். பட் இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கூட நம்ம இந்த மாதிரி நம்மளோட பார்ட் ஆஃப் த டயட்டில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பொங்கல், அதுக்கப்புறம் கூட்டு எல்லாத்தையும் நான் அழகாக பிளேட் பண்ணி வச்சுருக்கிறேன் சாமி கும்பிட்றதுக்காக. நான் இந்த பிளேட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அழகாக வந்து தேங்காய் அந்த கீத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நெய் விடுவாங்க நடுவில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழைப்பழம், அது வந்து தோல் உரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கரும்பு. இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், அதை முடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் இப்போ வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண கூட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். See you all in my next video. Until then, bye.